பஞ்சல் புயலால் பலத்த சூறைக்காற்று வீசிய நிலையில் சென்னை காசிமேட்டில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகு சேதமடைந்து கடலில் மூழ்கியது என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு, அங்கு விசைப்படகு கடலில் மூழ்கியிருக்கிறது, இது எவ்வாறு நிகழ்ந்தது, கள நிலவரம் என்ன? அஸ்மி, வணக்கம். வெஞ்சல் புயலின் காற்றுடைய சீற்றத்தாலே காசிமேட்டில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகு ஒன்று கடலில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. வெஞ்சல் புயலின் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மாத உத்தரவு வரை இந்த தடையானது தொடரும் என மீன்வளத்துறை சார்பில் சொல்லப்பட்டது. இதனை முன்னிட்டு சென்னை காசிமேடு பகுதியில மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக கைது கட்டி நிறுத்தி வைக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நேற்று இரவு புயல் கரையை கடந்த நிலையில் காசிமேடு கடற்கரை சீற்றத்துடன் காணப்பட்டதாக தெரிய வருகிறது. அங்கு நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மேனகா என்பவருக்கு சொந்தமான இந்த விசைப்படகு காற்றின் வேகத்தில் சீற்றமடைந்து கடலில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. இது தொடர்பாக மீன்வள அதிகாரிகளை கேட்டபோது இந்த மூழ்கிய விசைப்படகு காற்றின் சீற்றத்தால் மூழ்கியிருந்தாலும் கூட இதற்கு சரியான ஆவணங்கள் இருக்கிறதா என்பதை சரிபார்க்கப்படும். உதாரணத்திற்காக இந்த விசைப்படகு தற்போது கடலுக்கு மீன் பிடிக்க சென்று கொண்டு நடைமுறையில் தொழில் செய்து கொண்டிருந்த விசைப்படகு தானா என்பதை ஆய்வு செய்த பின்னர் தான் அதற்குரிய ஆவணங்களை சரிபார்த்ததுங்க அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என கூறியிருக்கிறார்கள். முன்னரே இது தொடர்பாக நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம், மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என கூறியிருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக சுமார் 1000 மேற்பட்ட ஃபைபர் மற்றும் விசைப்படகுகள் அந்த பகுதியில பாதுகாக்கப்பட்ட நிலையில் இந்த விசைப்படகு சேதமடைந்து மூழ்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆசன் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.